ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ், ஆயுஷ், அக்ரி, அதுக்கப்புறம் வெட்டினரி, இந்த மாதிரி கவுன்சிலிங்லாம் எப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்குறீங்க. அதற்கு பதில் இங்கே இருக்குது. என்னென்னா, இப்போ தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்னென்னா, வன்னியர் சமூகத்துக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு அளித்து இயற்றிய சட்டத்தை ரத்து செய்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல். என்னங்க இப்போ மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து 10.5% ஒன் இயர் இடஒதுக்கீடு செல்லாதுன்னு அந்த சட்டத்தை ரத்து செஞ்சாங்க. அந்த ரத்து செஞ்சதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. உள் ஒதுக்கீடு என்பது ஒன் இயர் சமூகத்துக்கானது மட்டுமல்ல, அதிலுள்ள 7 பிரிவினருக்கானது. அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி உள் ஒதுக்கீடு தந்து சட்டம் இயற்ற மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னும் அந்த மனுவில் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு முழு அதிகாரம் இந்த உள் ஒதுக்கீடு கொடுத்து சட்டம் இயற்றதுக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. 10.5% உள் ஒதுக்கீடு விவகாரத்தில் இடைக்கால நிவாரணமாக உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உடனடியாக தடை விதிக்க வேண்டும். இடைக்கால நிவாரணம்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம வாதத்தெல்லாம் வச்சுக்கலாம், இப்போ வந்து வாதம்லாம் எதுவும் வைக்காமல். ஏன்னா இந்த கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு இழுத்துக்கிட்டே போவோங்க, 1 மாதம் 2 மாதம் இழுத்துக்கிட்டே போவோம். ஸோ இப்போதைக்கு ஒரு இடைக்கால உத்தரவு கொடுத்துருங்க, ஒன் இயர் இடஒதுக்கீடுக்கு எந்த தடையும் இல்லை அப்படிங்கிற ஒரு இடைக்கால உத்தரவை கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா கூட கேஸ் நடத்திக்கலாம் அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. இந்த எம்பிசி 10.5% ஒன் இயர் இடஒதுக்கீடு சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க, அந்த தீர்ப்பு சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னா இங்கே கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். அக்ரி, வெட்டினரி, ஆயுஷ், பிடிஎஸ், எம்பிபிஎஸ்னு எல்லாம் கடகடன் கால் ஃபார் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நடத்த ஆரம்பிச்சிருவாங்கங்க. ஸோ இதற்கான முடிவு சீக்கிரமே உச்சநீதிமன்றத்திலேருந்து தெரிவிப்பாங்க. அண்ட் தமிழ்நாடு அரசுலேருந்து தமிழ்நாடோட அரசோட சைட்லேருந்து ஸ்ட்ராங்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஒன் இயர்க்கான இடஒதுக்கீடு கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன முடிவு உச்சநீதிமன்றம் எடுக்க போகிறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. ஓகே, ஸோ ஃபர்தராக என்ன நடக்கும், அப்டேட்ஸ் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.